Hello friends, welcome to Civil Concept Tamil. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த செட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படினா என்ன, சைட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கறது என்ன, இது எதுக்காக விடணும், அப்ரூவல் போறப்போ ஏன் வந்து கம்பல்சரி இந்த செட்பேக் டிஸ்டன்ஸ் சைட்பேக் டிஸ்டன்ஸ்லாம் வந்து பார்க்கறாங்க அப்படிங்கறத பத்தி ஒரு விரிவான பார்வையை இந்த பதிவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் அண்ட் சைட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு வீடு நம்ம கட்டுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு வந்து ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல வீடு கட்டுறோம் அப்படின்னா அந்த வீட்டை சுற்றியும் நாலாப்புறமும் வந்து ஒரு இடம் விட்டு கட்டுறதுக்கு பேர் தான் வந்து நம்ம செட்பேக் அண்ட் சைட்பேக் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். செட்பேக் அப்படிங்கிறது வீட்டுக்கு முன்னாடியும் பின்னாடியும், சைட்பேக் அப்படிங்கிறது வீட்டுக்கு ரெண்டு சைடும் வந்து நம்ம இடம் விட்டு கட்டுறோம். ஸோ இப்படி கட்டணும் அப்படின்னா அதில் வந்து நிறைய நன்மைகள் இருக்குது. நம்ம வந்து வென்டிலேஷன் மட்டும் ஒரு பர்பஸாக நம்ம நினச்சிக்கிறோம், ஆனால் வென்டிலேஷன் மட்டும் ஒரு பர்பஸ் இல்லை. ஏன்னா வந்து காற்றோட்டமாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு பர்பஸாக வச்சுருக்கோம், பட் அது மட்டும் காரணம் கிடையாது. இப்போது நம்ம வந்து ஒரு பில்டிங் கட்டுறோம் அப்படின்னா அந்த பில்டிங்கில் எவ்வளோ லோடு வருது, எவ்வளோ எடை வந்து வருது அப்படின்னு கால்குலேட் பண்ணி தான் நம்ம கீழே ஃபூட்டிங் அப்படிங்கிற நம்ம கீழே ஃபவுண்டேஷன் போடுவோம். அந்த ஃபவுண்டேஷனுக்கு நம்ம வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ டெப்த்தில் வந்து ஃபவுண்டேஷன் போடணும், எவ்வளோ ஆழத்தில் வந்து போடணும், எவ்வளோ வந்து கம்பி போடணும் அப்படிங்கிறது எல்லாமே டிசைட் பண்ணுவோம். ஸோ இப்போது நம்ம அந்த லோடு பார்த்திங்க அப்படின்னா அந்த ஃபவுண்டேஷன் மூலமாக தான் வந்து நம்ம மேலே இருக்கிற எல்லா லோடுமே ஃபவுண்டேஷன் மூலமாக தான் வந்து இந்த நிலத்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. இப்போது நம்ம வந்து செட்பேக் டிஸ்டன்ஸ் விட்டு கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம வீட்டை ஒட்டியே இன்னொருத்தர் வீடு கட்டுறாங்க அப்படின்னா அவங்களும் ஒரு சைட்பேக் டிஸ்டன்ஸ் வச்சு கட்டுவாங்க. அப்போது நம்ம இடத்துக்கு வந்து நம்ம வீட்டுக்கும் நம்ம இடத்தோட பவுண்ட்ரிக்கும் வந்து ஒரு 2 அடியிலேருந்து 3 அடி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களும் வந்து அதே மாதிரி 3 அடி வைத்து கட்டுவாங்க. அப்போ ரெண்டு வீட்டுக்கு நடுவில் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து 6 அடி ஆயிரும். அப்போது அந்த 6 அடி இருக்கிறப்போ அந்த லோடு வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து இடத்துக்காரங்களோட லோடு நம்ம பில்டிங் நம்மளோட ஃபூட்டிங்க்கு கொஞ்சம் கூட வராது. ஓகேங்களா, இதே நம்மளும் ஒட்டி கட்டியிருக்கோம் அவங்களும் ஒட்டி கட்டிட்டாங்க அப்படின்னா நம்ம கட்டினதை விட நம்ம கட்டியிருக்கிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு ஈக்குவலாகவே அவங்க ஃபவுண்டேஷன் வந்து போட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களோட வீட்டோட லோடும் நம்ம ஃபவுண்டேஷனில் ஆக்ட் ஆகும். ஓகேங்களா, அப்போது நம்மளால் வந்து ஒரு 100 கிலோ தாங்க முடியுது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஒரு 80 கிலோ வந்து ஒரு வெயிட்டை தூக்கி வச்சுருக்குறோம் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, இப்போது அவங்களோட வெயிட்டு நம்ம பக்கத்துலேயே வரலைங்கிற பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இப்போது அவங்க என்ன பண்ணுறாங்க, நம்ம பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு அவங்க ஒரு 200 கிலோ தூக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த 200 கிலோலேருந்து ஒரு 30 கிலோ நமக்கு வந்தது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம 80 கிலோ தூக்கிட்டு இருக்கிறோம். இப்போ வந்து ஒரு 30 கிலோ வந்துன்னா 110 கிலோ ஆயிரும். நம்மளால 100 கிலோ தான் தாங்க முடியும். அப்போ 110 கிலோ அப்படிங்கிறப்போ நம்மளால என்ன பண்ண முடியாது, தாங்க முடியாது, கீழே விட்டுருவோம். ஸோ அதே கான்செப்ட் தான் வந்து நம்ம நிலத்தில் எவ்வளோ லோடு தாங்கும் அப்படின்னு கால்குலேட் பண்ணி நம்ம பில்டிங்க்கு எவ்வளோ லோடு வருதுன்னு கால்குலேட் பண்ணி நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கட்டியிருப்போம். ஸோ இப்போது அவங்க கட்டுறவங்க நம்ம போட்டிருக்கிற ஃபூட்டிங்கை விட கீழாப்பில் போட்டாங்க அப்படின்னா பிரச்சனை கிடையாது. ஓகேங்களா, ஏன்னா வந்து அதுக்கு கீழே தான் வந்து லோடு போக போகுது. ஓகேவா, இப்போது நம்ம ஃபூட்டிங்க்கு நேராகவோ இல்லை நம்ம ஃபூட்டிங்க்கு மேலேயோ வந்து டெப்த்தில் போட்டுட்டாங்க அப்படின்னா அதில் இருக்கிற ஒரு லோடு வந்து கண்டிப்பாக நம்மளால் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஓகேங்களா, ஸோ நம்ம டெக்னிக்கலாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து நமக்கு ட்ரபிசாய்டல் ஷேப்பில் வந்து லோடு டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஸோ நம்ம டெக்னிக்கலாக பார்க்க வேண்டாம், ஸோ பொதுவாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பக்கத்தில் நிற்கிறோம், இன்னொருத்தர் பக்கத்தில் நிற்கிறாங்கன்னா அவங்களோட வெயிட்டும் வந்து நம்ம மேலே வந்து படதா செய்யும். ஸோ அந்த மாதிரி வர்றப்போ நமக்கு என்ன ஆகும், நம்மளோட ஃபூட்டிங் ஃபெயிலாக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம பில்டிங் வந்து வீக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து நிறையாவே இருக்குது. ஸோ இதுக்காக தான் வந்து நம்ம செட்பேக் டிஸ்டன்ஸ் அண்ட் சைட்பேக் டிஸ்டன்ஸ் வந்து விட சொல்கிறோம். ஸோ வெறுமனே வந்து ஒரு வென்டிலேஷனுக்காக மட்டுமே வந்து அந்த செட்பேக் டிஸ்டன்ஸ் சைட்பேக் டிஸ்டன்ஸ் விட சொல்கிறது இல்லை. நம்ம வீட்டை சுற்றி வர்றதுக்காகவோ இல்லை வந்து நம்ம அக்சஸ் பண்ணுறக்கோ இதுக்காக மட்டும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரல் ஓரியன்டாகவும் நமக்கு அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. ரெண்டாவது வந்து நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு ரிப்பேர் ஒர்க் இருக்குது இல்லை வந்து ஒரு பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னாவோ நம்ம எஜ்ஜில் கட்டிட்டோம் அப்படின்னா அடுத்தவங்க இடத்துல தான் எல்லாமே அக்சஸ் பண்ண முடியும். ஓகே, அவங்களும் வந்து ஒரே மாதிரி கட்டிட்டாங்க அப்படின்னா ரெண்டு இடத்துக்குள்ள ஒரு பெருசாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஸோ இது வந்து ஹெல்த் ப்ராப்ளமும் நிறையா வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம எப்போவுமே ஒரு என்வரான்மெண்ட் வந்து நல்லா இருக்குது அப்படின்னா நம்ம ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வந்துட்டுருக்கணும். அப்போ வந்து நம்ம ஃப்ரெஷ் ஏரை வந்து சுவாசித்தோம் அப்படின்னா நம்ம ஹெல்த் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம ஒட்டி ஒட்டி கட்டிட்டோம் அப்படின்னா பெருசாக ஏர் சர்க்குலேஷனாக இருக்காது. அப்போ வந்து நம்ம உள்ளே வந்து காற்று வந்து உள்ளேயே தான் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். தவிர வெளியிலேருந்து ஃப்ரெஷ் ஏர் வந்து உள்ளே வரக்கு வாய்ப்புகள் வந்து கம்மியாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ நமக்கு வந்து பெரிய ப்ரீத்திங்
ப்ராப்ளம்ஸ் இல்லை வந்து ஹெல்த் ப்ராப்ளம்ஸ்லாம் வரக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ அப்போ செட்பேக் டிஸ்டன்ஸ் அண்ட் சைட் பேக் டிஸ்டன்ஸ் கண்டிப்பாக ஆஸ் பர் நார்ம்ஸ் வந்து விடணும். ஸோ ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படிங்கிறது நிறைய இடத்துல சேஞ்சஸ் ஆகும். இப்போ வந்து நம்ம லேண்டை பொறுத்து, நம்ம நம்பர் ஆஃப் டுவெல்லிங்ஸை பொறுத்து, எவ்வளோ ஃப்ளோர்ஸ் வந்து வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத பொறுத்து, ஸோ பேஸ்மெண்ட் ஹைட்டை பொறுத்தெல்லாம் வந்து நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ டெக்னிக்கலாக வந்து நம்ம அதை பெருசாக பார்க்க வேணாம். ஸோ இன்னொரு வீடியோவில் கண்டிப்பாக வந்து எவ்வளோ சைட் பேக் டிஸ்டன்ஸ் விடணும், எவ்வளோ செட் பேக் டிஸ்டன்ஸ் விடணும் அப்படிங்கிற டீட்டெயில் அனாலிசிஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் எதுக்காக இதை விடுறோம் அப்படிங்கிற ரீசன் மட்டும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.